தமிழை எழுத்து முக்கியமான எழுத்து எது தெரியுமா? மூணு எழுத்து ரொம்ப முக்கியமான எழுத்து, வேற எந்த மொழியிலையும் கிடையாது. ழா, ழி, ழு. இந்த மூணு எழுத்து தமிழ் உச்சரிப்புக்கு பலம் சேர்ப்பது. அப்போ அந்த ழா, ழி, ழு இந்த மூணு எழுத்தை தமிழில் சொல்லி பாருங்க. இது நிறைய பேருக்கு வராது. சில பேர் வாழைப்பழம் அப்படின்னு தான் பேசுவான். இந்த பக்கத்தில் உள்ள தமிழில் சில பேர் வாழைப்பழம்னு வாயில் வராது, வாழைப்பழம். சான்றிதழ், சான்றிதழ் அப்படின்வான். அழைப்பிதழ், அழைப்பிதழ் அப்படின்வான். இளைஞர் அப்படின்வான். இளைஞர, இளைஞர். கவிஞர, கவிஞர். இளைஞர், இளைஞர் அப்படின்வான். சில பேருக்கு அது வராது. ஆனால் தமிழ் உச்சரிப்பை சரியாக சொல்கிறதே ஒரு தமிழ் கலை. ஆனால் அந்த பாட்டு ஒரு காதல் பாட்டு தான். கவிஞர் வாலி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எழுதின காதல் பாட்டு ரிக்ஷாக்காரனில். என்ன அழகான அந்த ழா, ழி, ழு, அந்த மூணு எழுத்தும் எப்படி வருது பாருங்க. ழாழினா வேற மாதிரி நாத்திகம்மா காலையில் பாண்டிச்சேரியில் பேசுவான். அந்த ழு கிடையாது. இந்த வார்த்தை பாருங்க, ழா, ழி, ழு. இது அழகான உச்சரிப்பு பாருங்க. அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழிவது உறவெனும் குரல், பசித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும். அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழிவது உறவெனும் குரல், பசித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும். அதில் பாருங்க, அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல், ழா, ழி, ழு. இந்த மூணு எழுத்தும் பல்லவிலே வந்துருச்சு. அந்த பாட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா தமிழுக்கான ஒரு முகவரியை கொடுத்துக்கிட்டே வருவார். அதில் ஓமை வரும். தமிழில் தான் சார் ஓமை அழகாக சொல்லுவாங்க. ஓமை ஓமானம்லாம் கம்பராமாயணத்தில் நிறைய பார்க்கலாம், சிலப்பதிகாரத்தில் நிறைய பார்க்கலாம். அதே மாதிரி ஓமை ஓமை பார்த்தீங்கன்னாக்கா எம்ஜிஆரோட காதல் பாடல்களில் வாலி எழுதுன்னு நீங்கள் பார்க்கலாம். வானுலகம் என்னும் மாளிகையில் மின்னும் பூமகளின் கண்ணம் தேனிலவின் வண்ணம். வானுலகம் என்னும் மாளிகையில் மின்னும் பூமகளின் கண்ணம் தேனிலவின் வண்ணம். நீலமிழி பந்தல் நீ இருக்கு மேடை, கோலமிடும் வானம் தூதுவிடும் யாழை. மழை தரும் முகில் என குழல், நல்ல இசை தரும் குழல் என குரல், உயிர் சிலை என உளவிடும் உடல், அழைத்தேன் ரசித்தேன் மனத்தேன் சுவைத்தேன். அழகிய தமிழ் மகள் இவள். அப்படி அந்த பாட்டுக்குள்ளர கவித்துவமா வரிகள் வந்தது. காதல் பாட்டுல கூட தமிழ் இருந்தது. இங்க இது ஏறக்குறைய திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் உள்ள ஊர் தான் ஊத்தங்கரை. காரில் போனால் ஏறக்குறைய ஒன்றரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் போயிடலாம். இந்த திருவண்ணாமலையில் தான் சார் தமிழ் பிறந்த இடம். பக்கத்தில் இருக்கீங்க நீங்கள், அதனால தான் இந்த ஊத்தங்கரையில் தமிழ் விழா நடக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க, திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து தான் அருணகிரிநாதர் இந்த வாழ்க்கையை முடித்துக் கொள்வோம், இனி வாழறதுக்கு ஒன்றும் இல்லை, தவறான பாதையிலேயே நான் போயிட்டேன், இனி இங்கே வாழறதுல அர்த்தம் இல்லைன்னு சொல்லி எல்லாவற்றையும் இழந்து நோயால் பீடிக்கப்பட்டு இனி வாழ்வதில் அர்த்தம் இல்லை என்று சொல்லி அருணகிரிநாதர் அந்த கோபுரத்திலிருந்து தற்கொலை பண்ணிக்க குதிக்கிறாரு. உங்களுக்கு தெரியும் அந்த வரலாறு. முருகப்பெருமான் அவரை பூ மாறி கையில் ஏந்தி தன்னுடைய வேளால் அவர் நாவிலே ஓம் என்கிற பிரணவத்தை எழுதி மூ என்கிற எழுத்தை முதலாக கொடுத்து பாடு என்று முருகர் சொன்ன பிறகு அருணகிரிநாதருக்கு தமிழ் மடை திறந்த வெள்ளமாக ஓடி வருகிறது. அங்கே தான் தமிழ் பிறந்தது. அந்த திருவண்ணாமலையில் மூ என்கிற எழுத்தை முருகன் தருகிறான் முதலிலே. மூ என்கிற எழுத்தை முருகன் முதலில் தந்ததால் அதை முதலாக கொண்டு முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற சத்திச்சரவண முத்திக்கோரு வித்துக்குருபர எனவோதும் முக்கற்பர மர்க்கு சுருதியில் முற்பட்டது கற்பி திருவரு முப்பத்துவ மர்க்க தமரரும் அடிவேன பத்து தலை தத்தக்கணைதோடு ஒற்றைக்கிரி மற்றை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தற்கிற தத்தக்கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு ஒரு பட்சத்தோடு ரட்சி தருவதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுற நிற்பதம் வைத்து பயிரவி திக்கக்கொன் அடிக்க கழுதோடு கழுகாட திக்குப்பறி அட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பயிருக்கு திருகிட எனவோத கொட்டுப்பறை கொட்டுக்கிழமிசை குக்கு கூ குக்கு கூ புத்தி புதை புக்குப்பிடி என முதுகூகை கொட்புற்ற நட்பற்ற உணரை வெட்டிப்பள்ளி இட்டு குலகிரி கொத்துப்போல ஒத்த புறவுல பெருமாளே என்று அந்த பாட்டு முடியுது. அருணகிரிநாதருக்கு தமிழ் அங்கே பிறக்குது. அதன் பிறகுதான் அவர் ஒவ்வொரு இடமா போய் தமிழ் வளர்க்கிறார். எனவே தமிழ் விதைத்தப்பட்ட இடம், தமிழ் வளர்க்கப்பட்ட இடம் திருவண்ணாமலை. அந்த அலை
அந்த அலை ஒரு வைப்ரேஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த வைப்ரேஷன் இந்த பூமியெல்லாம் வீசுகிறது. அதனால்தான் இந்த முத்தமிழ் இலக்கிய பேரவை இங்கே நான்காம் ஆண்டு நற்றமிழ் விழாவை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த விழாவுக்கு வித்திட்டு நடத்தி கொண்டிருக்கிற வெற்றியாளர் எங்கள் ஐயா சந்திரசேகரன் ஐயாவை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இப்படி தமிழுக்கெல்லாம் விழா எடுத்திருக்கணும். தமிழன் ஒரு நாளும் தலை தாழ்ந்ததில்லை. தமிழன் தமிழங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரம் உண்டு தமிழர்க்கு இப்புவி மேலே. பாவேந்தர் சொன்னாரு, தமிழன் எங்கு போனாலும் வெல்லுவான், தமிழ் எங்கு போனாலும் வெல்லும், ஒரு நாளும் மனிதன் தோற்று போவான், ஆனால் அவரிடம் இருக்கிற தமிழ் தோற்று போகாது. மொழி தோற்று போகாமல் இருக்கிற ஒரே மொழி நம் செம்மொழி, தமிழ் மொழி ஒன்றுதான். அதற்கான அடையாளத்தை எங்க பழைய பாட்டு கொடுத்ததுன்னு சொல்லி ரொம்ப அழகா உமா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உண்மை, தமிழுக்கானது. நாமெல்லாம் இந்த மகாபாரதத்தில் ராமாயணத்தில் எவ்வளோ காதல் கதைகள்லாம் உண்டு. நான் காதலிச்சு ஒரே ஒரு தடவை தான், எம்ஏ ஃபர்ஸ்ட் இயரில் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை, 15 பொண்ணுங்களுக்கு லவ் லெட்டர் கொடுத்தேன். உண்மையை சொல்கிறேன், 15 பொண்ணுங்களுக்கு எம்ஏ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது லவ் லெட்டர் கொடுத்தேன். அப்பயும் அவர் தடுத்தார், வாத்தியார் என் கூட படித்தார், வானண்டா கேட்காத கொடுக்காதன்னார். நான் கொடுப்பேன் சொல்லி 15 பொண்ணுங்களுக்கு கொடுத்தேன், ஒருத்தி கூட திருப்பி தரல. நீங்கள்லாம் சிரிக்கிறீங்க, வெக்கம் தாங்காம, சி இந்த உயிரை வச்சுட்டு இனிமே வாழணுமாடா, செத்து போவன்னு சொல்லி கொடைக்கானல் போய் அந்த தற்கொலை பாருல்ல, அந்த உச்சியில ஏறி அந்த மலையிலேருந்து கீழே குதிக்க தற்கொலை பண்ணிக்க குதிச்சேன், ஒருத்தன் கை பிடிச்சிட்டு தான் என்னை காப்பாத்தாத, உடனே நான் சாக போறேன், யோ நீ சாவறதை எவையா தடுத்தான், கியூல வயா, அங்க ஒரு 50 பேர் டோக்கன் வாங்கி வச்சுட்டு நிக்கிறான் சாவறதுக்கு, வரிசையில் ஒருத்தன் அனுப்பிட்டு இருக்கான், நீ குதி நீ குதி, அப்பதான் பார்த்தேன். ஆனா இளைஞர்லாம் இன்னைக்கு ரொம்ப, இந்த ஊர் நல்ல ஊருமா, பாண்டிச்சேரியில் நேற்று ஒரு காட்சி பார்த்தேன், அண்ணா சாலையில் ஒரு பார்லேருந்து ஒரு பையன், ஒரு 18 வயசு பையன், ஒரு பார்லேருந்து ஒரு பீரை வாங்கிட்டு வெளியில் வந்தான். நான் கண்ணால் பார்த்தேன், இந்த வயிறு என்ன ஆகுறது, இந்த உடம்பு என்ன ஆகுறது, அநியாய நான் பார்த்த காட்சி. ஒரு பீரை வாங்கிட்டு பார்ல வெளியில் வந்து அங்கவே மெயின் ரோட்லேயே திறந்தான், பீரை திறந்து சார் சோடாவும் கலக்கலை தண்ணியும் கலக்கலை, அப்படியே குடிக்கிறான் சார் அந்த பீரை. நான் கண்ணால் பார்த்தேன், ஃபுல் பீரை அப்படியே சோடாவும் கலக்கலை தண்ணியும் கலக்கலை, அப்படி தான் குடிக்கணுமா, எதுவும் கலக்கக்கூடாதா, இது தெரியாமல் போச்சு எனக்கு இவ்வளோ நாளா. ஆனால் நான் பாண்டிச்சேரியிலே பிறந்து வளர்ந்து அங்கேயே தான் இருக்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், இது கோட்டன்னோ இது ஆஃப்ன்னோ இது ஃபுல்லுன்னோ 60 எம்எல் ஒரு பெக்குன்னோ 90 எம்எல் ஒரு கட்டிங்கன்னோ சத்தியமானே தெரியாதுண்ணா. ஆனால் பாண்டிச்சேரியில் தான் நான் வாழறேன். ஏன் நான் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. ஆனால் இந்த மக்களுக்காக பழைய பாட்டில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லுவார் பாருங்க, அது புரட்சிகரமான கருத்துக்களை எல்லாம் மக்களுக்கு அதிகமாக பதிவிட்டவர் யார்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதில் சந்தேகமே கிடையாது. அதிகமான கருத்தை சொல்றார் பட்டுக்கோட்டையார், ஒரு பாட்டு எழுதுறாரு, வேப்பமர உச்சியில் நின்று பேய் ஒண்ணு ஆடுதுன்னு விளையாட போகும் போதே சொல்லி வைப்பாங்க உந்தன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க, வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே நீ, வீட்டுக்குள்ளே பதுங்கி கிடந்து வெம்பி விடாதே நீ, வெம்பி விடாதே சின்ன பயலே, சின்ன பயலே, செய்தி கேளடா.